ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் ஜிசிடிஎன்னோட தமிழ்நாடு டிராஃபிக் மோடு வீட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். ஓப்பனிங்கே ஒரே கலர் கலராக பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரு வேறு லெவல் டிராஃபிக் மோட் அப்படின்ட்டு சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிராஃபிக் மோட் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியலை அதை எப்படி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறது அப்படின்றது. அதனால் இந்த வீட்டில் நான் சொல்ல போகிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. பெட்ரோல் பங்க் சவுண்ட்லேருந்து டோல்கேட் சவுண்ட் அது நிறைய பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது டிராஃபிக் மூடில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு இது ப்ரைவேட் பஸ் எல்லாம் கலந்துருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரேஜி பார்த்தீங்கன்னா அப்படி கீழே பல 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 பலன்னு பார்த்தீங்கன்னா இருந்தது. சூப்பராக பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஆட் பண்ணுறது அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது நான் வீடியோவில் சொல்ல போகிறேன், அதை உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதான் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த தாத்தாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நீல கலர் சட்டையும், அப்புறம் இந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் சட்டை பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லேடிஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெட் கலர் சட்டை பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் உள்ளே போயிட்டு டிராஃபிக் மோடுக்குள்ளே என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பஸ் ஹாரன் ரிவர்ஸ் சவுண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள மேப்பும் சேஞ்ச் ஆயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஜேபி வேல்டு தமிழில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது. கிரியேட் பண்ண பார்த்திங்கன்னா டீம் ஜிசிடிஎன். இப்போ பாருங்கள் உள்ள பார்த்திங்கனா டீம் ஜிசிடிஎன் வந்து இல்லை, அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. கட் பண்ணிவிட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறேன், வெயிட் பண்ணுங்கள் நான் உள்ளே போய்க்கிறேன். போயிட்டு உங்களுக்கு நான் பார்த்திங்க அப்படின்னா காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க, நிறைய பேருக்கு ஆட் பண்ண தெரில எப்படி ஆட் பண்ணுறது உள்ளே அப்படின்ட்டு. அதான் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணுறதையும் பார்த்தே பார்த்திங்கன்னா சேர்ந்தே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணிட்டேன். எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரில. அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் டிராஃபிக் மோடு. நேம் போர்டுலாம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு மாரி ஒரு ரியல் கிலோமீட்டர்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தாங்க. இதான் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. கீழே பார்த்திங்கன்னா தரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் பஸ் ஸ்டாண்டு எஃபெக்ட் வரணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால் இதை கரெக்டாக பாருங்கள். நெக்ஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுமாதிரி நிறைய இது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹாரன்லேருந்து ரிவர் சவுண்ட்லேருந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியவாக புரியும். கொசம்சம் கொசம்சான்னு வீடியோ ஆக்கக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸும் ப்ரைவேட் பஸ்ஸும் ஒன்றா கிடக்கிறது தெரியும். அதாவது சாம்பிளுக்கே இப்போ காட்டுறேன். நீங்கள் டிரைவ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு ப்ரைவேட் பஸ் கவர்மெண்ட் பஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கலந்து கலந்து இப்படி வந்துருப்போம். நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள பஸ் கரூர் அதுமாரி ராகத்து அதுமாதிரி நிறைய பஸ் பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துட்டுருக்கு. இதை நான் வீடியோவில் காட்டுறேன். இங்கே பாருங்கள் நேம் போர்டு பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஒரு ரியல் மோட் அதாவது ரியல் கிலோமீட்டர் பார்த்திங்கனா கூகுளை பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இங்கே சேலம் 140 கிலோமீட்டர், திருப்பூர் 175 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு இதுலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுற அந்த ஊர் பேரெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்புறம் வெளில போய்ட்டு பார்த்திங்கன்னா சில பல இந்த கடைகள் அப்புறம் இந்த ஹாரன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது அப்புறம் டோல்கேட் சவுண்டு அது இது நிறையா இருக்குது. அதனால் வீட்டில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நான் எல்லாத்தையும் விழாவறியாக எடுத்து பார்த்திங்கன்னா தெளிவாக பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் வீடியோவை நல்லா பார்த்துருங்க. இப்போ வாங்க வெளில போயிட்டு என்னென்ன கடைகள்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்புறம் நைட் மூடில் பார்த்திங்கன்னா கலர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க சொல்ல மாட்டேன். ஆனால் நைட் மூடையும் நான் அந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நைட்டில் எப்படி இப்படி கிரிக் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் ஒரு கலர் எஃபெக்ட் வர பார்த்திங்கன்னா இருந்தது. அதனால் அதையும் வீடியோவை உங்களுக்கு நான் காட்டுறேன். பழைய படமா இருக்கு ரிலீஸ் பண்ணதுனால தான் டைமில் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மூவி போஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் வலிமை, இந்த அப்டேட் இதெல்லாம் கர்ணன் மாஸ்டர் வந்து ஒரு டே கலந்ததுக்கு அவங்களது அதுமாரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருந்தது. இதுமாதிரி இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரோடு ஒரு ஸ்பெஷலைட் ஒன்று இருக்குது. அதான் சொன்னேன் பெட்ரோல் பங்கில் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் வாய்ஸில் பார்த்திங்கன்னா டீசல் குடம்பா உங்களை வரவேற்கிறது. அதுமாரி பார்த்திங்கன்னா தமிழ் வேலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பங்கில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இதுவரையும் நான் யூஸ் பண்ண தமிழ்நாடு டிராஃபிக் மூடில் இதேமாதிரி டிராஃபிக் மூடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வரல அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதை கொண்டு போய்ட்டு நிறுத்திட்டு உங்களுக்கு நான் டீசல் போட போகிறேன். அப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ யூஸ் மணி கேட்கும், நான் யூஸ் மணி கொடுத்து இப்போ நான் டீசல் போட போகிறேன். அப்போ உங்களுக்கு அந்த ஒரு வாய்ஸ் வரும், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ டீசல் டீசல் இந்தியன் பெட்ரோல் பங்க் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ இந்த வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. இதேமாரி பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க்கை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாரன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஹாரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹாரன்லாம் பார்த்திங்கன்னா நேம் போர்டிங் எதுக்கு பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் போன பஸ்ஸை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கலாம்.
அடுத்தது பஸ் ஹாரன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாரன் என்னென்ன அப்படின்றத காட்டுறேன். அடுத்தது டோல்கேட் சவுண்டு, ட்ரெயினோட தமிழ்நாடு மாரி உள்ள ட்ரெயின் ஏதாவது அந்த மாதிரி ட்ரெயின்லாம் காட்டுறேன் பாருங்கள். ஹாரன் சவுண்டை ஃபுல்லாக கேளுங்க. ஸ்டேரிங் பார்த்திங்க அப்படின்னா இதுவரை அசோக் லைலாண்ட் ஸ்டேரிங் எந்த டிராஃபிக் மூலியமும் கொடுக்கலையும் அதான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ரியல் ஸ்டேரிங் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதை அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேரிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாரன் சிறுவர் சவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக. கேட்டுருப்பீங்க பார்த்தீங்கன்னா கணேஷ் முருகன், இது ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு. அது பார்த்தீங்கன்னா சில சில பஸ்லாம் இருக்குது. நான் இடையில எப்படி வீடியோ எடுக்கும்போது பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராகத்து போகுது ஒரு பஸ்ஸு, நாங்கள் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். கவர்மெண்ட் பஸ் வரும், அடுத்த ராகத் பஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு போக்குவரத்து கழகம்னு ஒரு பஸ் மூணு பார்த்தீங்கன்னா போய் பஸ் போதா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகத்து பஸ் இப்படி பார்த்தீங்கன்னா வரும் இந்த என்ட்ரி டேன் 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 பார்த்தீங்கன்னா இது ராகத்து பஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா பஸ் மூணு பஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் அதெல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கீழே லிங்க் கொடுக்குறாங்க. அதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்து கிடையாது. டோல்கேட் சவுண்டை கேளுங்க. டோல்கேட் சவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் போட பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக வரைய காட்டுறேன் அப்படி தெளிவாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க. கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 217 கிலோமீட்டர், சென்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 330 கிலோமீட்ரு, தஞ்சாவூர் 57 கிலோமீட்டர், அதுமாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ரியல் கிலோமீட்டர் தான். கூகுள் மேப்பை பார்த்து இந்த ஊர்லேருந்து இங்கே இங்கே போட கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து பண்ணியிருக்காங்க. இதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்டு ரெண்டு போர்டு அப்படின்னால இதுமாரி இருக்கிற அந்த பெரிய போட்ஸில் எல்லாருமே இதில் இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஊர்ஸ் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி சூப்பராக பார்த்தீங்கன்னா மேக் ஆனால் உண்மையாகவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிராஃபிக் மூடி என்ன பொறுத்தளவு என்னோட ஒப்பீனியனில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஏற்றி விளையாடலாம். அதில் பார்த்துங்க நெக்ஸ்ட் நம்ம நைட் மூடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. நைட் மூடில் சின்ன சின்ன லைட் எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதையும் பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி ஆட் பண்ணி பஸ் எடுக்க வர வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா லைட் பார்த்திங்க அப்படின்னா கலர் லைட்ஸ் பார்த்திங்கன்னா நைட் மூலம் கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப அதிகமும் இல்லாமல் ரொம்ப கம்மியும் இல்லாமல் ஒரு மீடியம் லெவலில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த நைட் மூடில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைட் எஃபெக்ட் நீங்கள் ஓட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணும்போது எல்லாத்துக்குமே சரி ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நைட் மூடில் வேறு எதுவும் கொடுக்கல, அதாவது லைட் எஃபெக்ட் மட்டும் பார்த்துக்காங்க. அப்புறம் நீங்கள் எதுக்க வரும்போது கார் அந்த டிரைவர்ஸ் அந்த கார்லாம் எதுக்கு வரும்போது அது பார்த்திங்கன்னா V1 கொடுத்துருந்த மாதிரியே எல்லோ கலர் லைட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி சூப்பராக பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. வீடியோவிலேயே நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் எத்தையும்னா உங்களுக்கு எல்லாமே மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன நீங்கள் நிறைய பேர் என்னை கமெண்ட்ட கேட்டீங்க எப்படி ஆட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு, அதாவது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி அதை மிஸ்டேக்கு ஆட் பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அவங்க கொடுத்துருக்காங்க ஷேர் மூட் லிங்க் கொடுத்துனா இப்படி தான் போகும். அதில் கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து கிரியேட் டவுன்லோட் லிங்க் கொடுத்துங்க. அதை கேன்சல் கொடுத்துருங்க. அதெல்லாம் அலோ கேட்கும் அலோ கொடுத்தலாம். மறுபடியும் கேன்சல் கேட்குறது கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு கொடுத்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா அதில் வந்தது அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்னு கேட்கும். நான் கொடுக்குற இடத்த பார்த்துங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். கீழே டவுன்லோடிங்க டீம் ஜிசிடிஎனோட தமிழ்நாடு டிராஃபிக் மூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நல்லா பார்த்துங்க இது எப்படி இப்போ ஆட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இசட்ஹெச்எஃப் ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. இசட்ஹெச்எஃப் ஆப் லிங்க் இது பார்த்தீங்கன்னா இதில் நான் கொடுக்கல, உங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். இசட்ஹெச்எஃப்னு போட்டாலே வரும் டவுன் பண்ணிங்க. ஆண்ட்ராய்டு ஓபிபி கம்மேலியில் போய்ட்டு ஒரிஜினல் ஃபைல் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரிஜினல் ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணி வேறு எங்கேயாவது பேஸ்ட் பண்ணிடுங்க. நமக்கு இப்போ நீங்கள் வச்சிருக்கிற ஒரிஜினல் ஃபைலோ இல்லை வேறு டிராஃபிக் மூட் ஃபைலோ தேவையில்லை. இப்போ நம்ம வச்சிருக்கிற இப்போ நம்ம இந்த டிராஃபிக் மூடோட ஃபைல் மட்டும் தான் நமக்கு தேவை. பண்ணிட்டு டவுன்லோடில் போய்ட்டு டிராஃபிக் மூட் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா டீ இருந்திருக்கு பா லாஸ்ட் இருக்குது டிஎம்ஜிசினோட தமிழ்நாடு டிராஃபிக் மூட். ஜஸ்ட் நான் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணாமல் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் டாட் ஹியர் அப்படின்னு கேட்கும், அதை கொடுத்து அப்ளை டு ஆல் ஃபைல் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன். பார்த்தீங்கன்னா உனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுடனே என்ன ஆகும் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள்.
பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ராக் ஆகிட்டு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டீம் ஜிசிடன் தமிழ்நாடு டிராஃபிக்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கு. அது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ள மெயின் ஸ்டோரேஜும் அப்புறம் வார்னிங் ஃபார் யூடியூபர்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு தேவை அவங்க அதை பார்த்திங்கன்னா அவங்க யூடியூபருக்கு பார்த்திங்கன்னா வார்னிங் பண்ணியிருப்பாங்க காப்பிரைட் ப்ராப்ளம்னால அந்த ஃபைல் லாங் ப்ரெஸ் பண்ணி கட்டில் காப்பி கொடுத்து அதுமாரி கம்மியிலோ நம்ம எடுத்து வச்ச முடியல ஃபைலு. அதுக்கு பதிலாக இந்த ஒரு ஃபைலை நீங்கள் கட்டில் காப்பி ஃபைலை எடுத்து இல்லை கட்டில் காப்பி பண்ணி நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு டிராஃபிக் மூட் எடுக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நான் வீடியோ உள்ள சொல்லலை இந்த ஒரு ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ சேஞ்ச் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க.